இஸ்ரோ தங்களோட அடுத்த மங்கள்யான் மிஷனுக்கு ரெடி ஆயிட்டாங்க அண்ட் இந்த மங்கள்யான் மிஷன் எதனால் ஸ்பெஷல் அண்ட் இதில் என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அண்ட் இது எதனால் ரொம்ப முக்கியமாக இருக்க போகுது அண்ட் ஃப்யூச்சர் எக்ஸ்ப்ளரேஷனுக்கு இது எந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்டெப்பாக இருக்க போகுது அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் பார்த்துடலாம் மார்ஸ் எக்ஸ்ப்ளரேஷனுக்கு இஸ்ரோ வச்சுருக்கிற பெயர் தான் மங்கள்யான் ஸோ மங்கல்யான் ஒன் வந்து ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாக முடிஞ்சது டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் லான்ச் ஆன மங்கல்யான் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரைக்குமே நல்லா நல்லாவே போயிட்டு இருந்தது அண்டு அந்த ரோவர் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரைக்கும் இஸ்ரோவுக்கு வந்து டேட்டாஸை வந்து சென்ட் பண்ணிட்டு தான் இருந்தது அதுக்கப்புறமா அது டெட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி இஸ்ரோ வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இப்படி இருக்க இந்த ஒரு உற்சாகத்தோட மங்கள்யான் டூக்கு வந்து இஸ்ரோ பயங்கரமாக வேலை செஞ்சுட்டு வராங்க அண்டு யூஸ்வலாகவே இஸ்ரோ ஒரு மிஷன் முடிச்சுட்டு அடுத்து இதோட அடுத்த மிஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் பல புது புதுமைகளை கொண்டு வருவாங்க அண்ட் இதில் வந்து ஒரு நோட்டபுளான ஒரு புதுமை இருக்குது மங்கள்யான் ஒன்றுக்கும் ரெண்டுக்கும் இருக்கிற அந்த ஒரு சின்ன கேப்பு ஸோ மங்கல்யான் டூவில் இருக்கிற என்ன ரொம்ப பெரிய புதுமை அப்படின்னா ட்ரோன்ஸ் இதில் வந்து ஆர்பிட்டர் அண்ட் அந்த ரோவரை தாண்டி ட்ரோன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அறிமுகப்படுத்துகிறாங்க ஸோ ட்ரோன் வந்து யூஷுவலாகவே நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம் கல்யாண வீட்டு வரைக்கும் இந்த ட்ரோன்ஸ்லாம் பயன்படுத்தப்படுது அண்ட் நிறைய விஷயங்களுக்கு ட்ரோன்ஸ் இப்போ வந்து பூமியில் பயன்படுத்தப்படுது ஸோ இது எதனால் மார்ஸில் இப்போ ரொம்ப ஒரு புதுமையாக இருக்குது இது எதனால் ஒரு சிக்னிஃபிகன்ட்டான ஒரு ஸ்டெப்பாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யூஸ்வலாக பூமியில் பயன்படுத்துகிற ட்ரோன்ஸ் வந்து நம்மளால் மார்ஸில் பயன்படுத்த முடியாது எதனால அப்படின்னா அந்த கிராவிடேஷனல் புல் டிஃப்ரென்ஸ் இருக்கும் மார்ஸில் உள்ள கிராவிடேஷனல் புல்லை விட பூமியில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த கிராவிடேஷ்னல் புல் டிஃப்ரெண்டாக பூமியில் யூஸ் பண்ணுற ட்ரோன்ஸை வந்து நம்ம மார்ஸில் பயன்படுத்த முடியாது அண்ட் மார்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவாக டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரோனை தான் டிசைன் பண்ணணும் ஓகே ஸோ ட்ரோன் வந்ததினால அதில் என்ன பெரிய அட்வான்டேஜ் நமக்கு கிடைக்க போகுது அப்படின்ற ஒரு கேள்வியும் வரலாம் அண்ட் இதனால் என்னென்னா யூஸ்வலாக ஏரியல் எக்ஸ்ப்ளரேஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் அதாவது தரையிலேருந்து போகிறத விட அந்த இது தரையில் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறத விடவும் ஏரியல் எக்ஸ்ப்ளரேஷனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கிடைக்கும் அது மூலமா நமக்கு நிறைய தகவலும் தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இந்த ட்ரோன்ஸ்ல வந்து எக்கச்சக்க சென்சார்ஸ் வந்து பொருத்தப்பட்டிருக்கும் யூஷுவலா ப்ரெஷர் சென்சார் டெம்ப்ரேச்சர் சென்சார் ஹியூமிடிட்டி சென்சார் இது டஸ்ட் சென்சார் அண்ட் இது மாதிரி எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் சென்சார் அப்படின்னு சொல்லிட்டு பல சென்சார் வந்து பொருத்தப்பட்டிருக்கும் அண்ட் இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த மார்ஸோட டெரெய்ன் அண்ட் இந்த மார்ஸோட தன்மையை புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாம மாரஸோட அட்மாஸ்பியரை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் இந்த ட்ரோன்ஸோட மிகப்பெரிய வேலையா இருக்குது என்னன்னா மார்ஸோட அந்த சர்ஃபேஸ்ல இருந்து நூறு மீட்டர் வரைக்கும் நூறு மீட்டர் உயரத்துல இந்த ட்ரோன்ஸ் வந்து பறக்கக்கூடிய ஒரு திறன் கொண்டதா இருக்கும் ஸோ அதனால மார்ஸோட அட்மாஸ்பியரை வந்து இது ஃபுல்லாவே ஆய்வு பண்ணும் மார்ச்சோட அட்மாஸ்பியர் எந்த மாதிரி இருக்குது அதோட டஸ்ட் எவ்வளோ இருக்குது அதோட டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு போகுது சம்மரில் அதோட டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அடுத்து ஒவ்வொரு சீசன்ஸ்க்கும் அது எந்த மாதிரியான டெம்பரேச்சர் மாறுது சீசனல் சேஞ்ச் எந்த எந்த மாதிரியான எந்த டைம் பீரியடில் சீசனல் சேஞ்ச் இருக்குது ஸோ இது மாதிரியான பல விஷயங்களை இந்த ட்ரோன் மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அதுவும் இல்லாமல் இதோட யூஸ்வலாகவே என்னென்னா சில பிளானட்ஸோட அட்மாஸ்பியர் வந்து கொஞ்சம் டாக்சிக்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு இருக்கும் ஸோ மார்ஸோட அட்மாஸ்பியரில் அளவுக்கு டாக்ஸின் இருக்குது இது வந்து வாழ்கிறதுக்கு ஏற்ற ஒரு அட்மாஸ்பியராக இருக்குமா அப்படின்றது கூட இதில் மூலமாக நமக்கு தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இதில் இருந்து ஃப்யூச்சரில் என்னென்ன ஆபத்து வருது அப்படின்றது கூட நம்ம இதில் தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதெல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயமும் ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அது என்ன அப்படின்னா ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் கேமராஸ் ஸோ யூஸ்வலாக ஸ்பெக்ட்ரல் கேமராஸ் அப்படின்னா இது வந்து ஒரு தூரத்தில் இருந்த ஒரு விஷயத்தோட அதில் என்னென்ன மெட்டீரியல் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு திறன் கொண்ட ஒரு விஷயம் தான் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் கேமராஸ் இது வந்து அந்த ட்ரோன் மூலமா போகும்பொழுது அந்த ஏரியல் வியூவில் மார்ஸோட சர்ஃபேஸ் ஃபோட்டோஸ் எடுக்கும் பொழுது அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்றது நமக்கு தெல்ல தெளிவாக தெரிய வரும் ஸோ இந்த ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் கேமராஸ் வந்து இதுக்கு முன்னாடி மார்ஸ் மிஷன் அதாவது மங்கள்யான் மிஷனில் வந்து இஸ்ரோ பயன்படுத்தினதே கிடையாது இதில் வந்து முதல் முறையாக அதை பயன்படுத்துகிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ட்ரோன்ஸ் வந்து இந்த அட்மாஸ்பியர் ஆராய்ச்சி பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்கும் அண்ட் அதனால என்னன்னா இதோட அந்த வெதர் ரிப்போர்ட் அண்ட் பிளைன் கிளைமேட் சேஞ்சஸ் எந்தெந்த மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ரொம்ப உன்னிப்பாக அதிலிருந்து கவனிக்க முடியும் அண்ட் இன்னும் முக்கியமாக சொல்ல போனோம்னா ஃப்யூச்சர் மிஷன்ஸ் அதாவது ஃப்யூச்சர் மார்ஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன்ஸுக்கு இது மிகப்பெரிய படியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது ஓகே ஸோ ட்ரோன்ஸ் வந்து மார்க்கு அனுப்புறது இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டாக இது மாதிரியான ட்ரோன்ஸை வந்து இஸ்ரோ தான் முதல் முறையாக மார்க்சுக்கு அனுப்புறாங்களான்னு கேட்டேன்னா அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை இதுக்கு முன்னாடி நாசா அதை பண்ணியிருக்கிறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் இன்ஜினிவிட்டி அப்படின்ற ஒரு ட்ரோனை மார்ஸுக்கு அனுப்புகிறாங்க அண்ட் அது ஒரு மிகப்பெரிய சக்ஸஸாகவும் அமையுது இதுக்கு முன்னே கிடைக்காத பல டேட்டாஸ் வந்து இந்த ட்ரோன்ஸ் வந்து நமக்கு அனுப்பி வச்சிருக்குது ஸோ இதே மாதிரியாக நமக்கு இந்தியாவில் உள்ள அந்த இஸ்ரோவுக்குமே நிறைய புது புது டேட்டாஸும் பல புது புது பெர்ஸ்பெக்டிவ்ஸும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட மங்கள்யான் மிஷன் டூ வந்து முன்னேறி போயிட்டுருக்கு அண்ட் இது குறித்து அந்த மிஷன் எப்படி இருக்க போகுது எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்றது நமக்கு சீக்கிரமாகவே தெரிய வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் யூஸ்வாக என்னென்னா முன்னாடியே சொல்லிவிடுவாங்க இந்த மிஷன் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது இந்த வருஷத்தோட செகண்ட் ஆஃபில் லான்ச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க அண்ட் இது எப்படி இருக்க போகுது எந்த அளவுக்கு ரெவல்யூஷனரியாக இருக்க போகுது அண்ட் இது மார்ஸ் எக்ஸ்ப்ளரேஷனோட ஃப்யூச்சரை எந்தளவுக்கு மாற்ற போகுது அண்ட் இது என்னென்ன புதுமைகளை படைக்க போகுது அப்படின்றத பொறுத்தரை தான் பார்க்கணும்